வணக்கம் உறவுகளே, வெல்கம் டு நம்ம ஃபேமிலி விலாக். இன்றைக்கி நம்ம சேனலில் நீங்கள் பார்க்க போகிற வீடியோ என்னான்னு பார்த்தீங்கன்னா, சுவையான சிக்கன் பெப்பர் சுக்கா. இந்த ரெசிபி எப்படி செய்கிறது அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். கடாய் காஞ்சதும் பார்த்தீங்கன்னா தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேங்க. எண்ணெய் காஞ்சதும் பார்த்தீங்கன்னா சோம்பு சேர்த்துக்கிறேங்க. இப்போ பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேங்க. வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் வர்ற வரைக்கும் நல்லா நம்ம வறுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கிறேங்க. உப்பு போட்டதுக்கப்புறம் நல்லா வதக்கி விட்டுக்கிறேங்க. அதுக்காக கொஞ்சம் நேரம் மூடி போட்டுக்கிறேங்க. வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிருச்சுங்க. இந்த டைமில் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிருச்சுங்க. இந்த டைமில் க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கனை இதோட சேர்த்துக்கிறேங்க. இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேங்க. மிக்ஸ் பண்ணி வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூடி போட்டுக்கிறேங்க. கொஞ்சம் நேரம் வேகட்டும். நம்ம தண்ணி இது சேர்க்க வேணாம், அதுவே பார்த்தீங்கன்னா சிக்கனில் இருக்க தண்ணியில் நல்லா வத்திரும். வத்திட்டு இந்த பாருங்கள், இந்த மாதிரி வதங்கிருச்சு. இப்போ நம்ம மிளகு மசாலா வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அது எப்படி நம்ம ரெடி பண்ணோம் அப்படின்றத பாருங்கள். இதுக்கு வந்து காஷ்மீரி சில்லி எடுத்திருக்கேன், மிளகு எடுத்திருக்கேன், பட்டை, ஏலக்காய், கிராம்பு, இது எல்லாமே அளவு நல்ல கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. இதெல்லாம் வறுத்து லைட்டாக வறுத்து நம்ம பவுடர் பண்ணி இதோட சேர்த்துக்கலாம். இப்போ மசாலா சிக்கனில் பிடிக்கிறதுக்காக ஈவனாக நல்லா வதக்கி விட்டுக்கிறேங்க. 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேங்க. இப்போ இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நல்லா வதக்கி விட்டுக்கிறேங்க. எண்ணெயிலே நம்ம சுருளை சுருளை வதக்கி எடுத்துக்கலாம். மசாலா போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5 நிமிஷம் நம்ம அடுப்பில் வச்சுருந்தா போதுங்க. அவ்வளோதாங்க, நம்மளுடைய சுவையான சிக்கன் பெப்பர் சுக்கா ரெடி ஆயிடுச்சு. இது மேலாப்பில் கொத்தமல்லி தூவி இறக்கி வச்சிடலாம். நீங்கள் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்களுடைய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.